மூச்சுக்காற்றை தக்க நேரம் வரும்போது பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நிக்க அப்படியே தண்ணி போற இடத்துல குளத்து நிக்க ஒரு இடத்துல ஓரம் நிக்கும். அப்ப அப்படியே அது ஒரு கால் தூக்கிட்டு அப்படியே அசோம் நிக்கும். மீன் வருமா வருமா காலையில் ஒரு மணி நேரம் சில இடத்த கவனிச்சிருக்கு பார்க்க ஒரு என்ன செய்யும் கொக்கு அப்படியே இருக்கும் அது அசையாம நிற்கும். அப்போ சின்ன மீன்லாம் வந்து குஞ்சு 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 மீன் வந்துக்கிட்டே போயிட்டுருக்கும். இது பேசாமல் அசையாமல் நிற்கும். பெரிய மீன் வரும் அப்படி பிடிச்சிருவான். அது மாதிரி இந்த இது மன்னருக்காக சொல்லுவான். அப்போ கொக்கு என்ன செய்யும் அசையாமல் இருந்து நேரம் வந்து கப்புன்னு பிடிச்சிட மாதிரி அது மாதிரி என்ன செய்வான் மூச்சு காற்று தக்க நேரம் வரும்போது பிடித்து கொள்ள வேண்டும். எதிர்கறிய தேந்தாக்கள் கிடைத்திருக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கு கிடைத்திருக்கிற பொருள் கிடைத்து விட்டது அண்ணிலையை பிடிச்சிக்கொன்னு சொல்லுவான். அங்கே கொக்க கொக்க கொம்பு பருவத்துனான் இப்படி கெட்டியாக பிடிச்சி கொள்ளவன்ட்றான். ஆக இங்கே பருவத்தோடு விட்டவள்றான். இதுதான் திருமலை சொல்லுவார். கடைவாசலை கட்டி காலை எழுப்பி. கடைவாசல் என்பது மூலாதாரம். மலைவாயில் மதி ரவியும் அடையும் போது மலைவாயில் மதி ரவியும் அடையும் போது வண்டி ஒளி தீக்காடு மதிய கோடி தலைகீழாய் கால் மேலாய் தமிழில் புக்கி சச்சிதானந்த ஒளி சார்வகுண்டர். இங்கே கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிதில் இடைவாசல் கண்டஸ்தானம் இடைவாசல் நோக்கி இனிதில் இருத்தி மடைவாயில் கொக்கு போல் வந்தி திருப்பார்க்கு. இந்த இடத்துல கொக்கை ஓமை காட்டுவாங்க. அவையாரும் ஒரு இடத்துல ஒரு மீன் ஓடி ஒரு மீன் ஒரு பாட்டில் இருக்கும். அவையாரும் கொக்கை ஓமை காட்டுவாங்க. அது மாதிரி வள்ளு ஒன்று கொக்கை ஓமை காட்டுவான். அந்த நேரத்தை பார்த்து தக்கவர் பயன்படுத்திக்கணும்னு சொல்லுவான். இங்கே அதான் சொல்கிறார். மடைவாயில் கொக்கு போல் வந்தித்திரு வந்தித்தல் என்பது போற்றுதல் தினம் பூஜை செய்தல் ஞானியை புகழ்ந்திருப்பது. அப்போ மூச்சு காற்றை கட்டி மூலாதாரத்தை கட்டி கண்டஸ்தானத்தை நிறுத்தி வைத்தார். இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பருக்கு சோரம் வேண்டானர் திருமந்திரத்தில். அப்போ கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிதி நிறுத்தி மடைவாயில் கொக்கு போல் மடை திருப்பிடும் போது அது நிற்கும். கொக்கு அப்படியே பார்த்துட்டு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.